வணக்கம். டன் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். கிழக்கு மாகாண ஆளுநர் இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்துள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டுமான் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இலங்கையின் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டுமானை சந்தித்தமை சிறப்பான விடயம். எங்களின் அபிவிருத்தி கூட்டாண்மை குறித்து ஆராய்ந்தோம். எதிர்கால ஒத்துழைப்பிற்கான வழிவகைகள் குறித்து ஆராய்ந்தோம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். எங்கள் அயல் நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையில் இலங்கை முக்கியமான இடத்தில் உள்ளது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நமது கடமையினை நாம் சரியாக செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு வர முடியாது என்பதற்காக அரசுடன் பேசாமல் விட முடியாது எனவும், அரசாங்கம் எங்களை அழைக்கின்றது, பேச வாருங்கள் என்று, நாங்கள் போகாமல் விட்டால் நாங்கள்தான் தவறான பக்கத்தில் நிற்போம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி மகளிர் அமைப்பின் முதலாம் ஆண்டு ஒன்று கூடலும் கௌரவிப்பு நிகழ்வும் முள்ளியவளை தண்ணீர் ஊற்றில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். பொருளாதார ரீதியிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் துரதிருஷ்டவசமாக இந்த யுத்த காலத்துக்கு பின்பு அந்த நிலையை அடைய முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. இதற்கு அடிப்படை காரணம் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அரசுகள். யுத்தத்துக்கு பிறகும் யுத்தத்துக்கு முன்பும் இந்த பகுதிகளை கவனியாமல் விட்டது. யுத்த அழிவு எங்களுடைய பொருளாதாரத்தை எவ்வளவோ பின்னடை செய்திருக்கின்றது. குடும்ப பொருளாதாரம் பின்னடைகின்ற போது நிச்சயமாக கல்வியிலும் பின்னடைவுகள் காணப்படும். இருந்தாலும் இங்கே கல்வியும் நல்ல ஓரளவுக்கு இன்று முன்னோடி கொண்டு வருகின்றது. ஒரு அரசியல் தீர்வு வர முடியாது, அப்போது ஏன் நாங்கள் பேசுகிறோம்? வர முடியாது என்பதற்காக பேசாமல் விட முடியாது. ஏனென்றால் அரசாங்கம் எங்களை அழைக்கின்றது, பேச வாருங்கள் என்று. நாங்கள் போகாமல் விட்டால் நாங்கள் தான் தவறான பக்கத்திலே நிற்போம். சர்வதேச ரீதியாக அரசாங்கத்துக்கு மிக இலகுவாக இருக்கும். இவர்கள் பேச வருவதில்லை, நாங்கள் எப்படி பேசி தீர்ப்பது என்று. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நம்பி நடக்காவிட்டாலும் நாங்கள் நம்ப நடக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அது சரிவருவோ இல்லையோன்றதை அடுத்த கட்டமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். டெங்கு அபாய வலயங்களாக அரசு நிறுவனங்களின் வளாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. டெங்கு நுழம்பு பெறவும் அபாயம் அதிகமுள்ள இடமாக அரசு நிறுவனங்களின் வளாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் கே டி என் ரஞ்சித் அசோக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒவ்வொரு அரசு நிறுவனங்களிலும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என குறித்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு ரஞ்சித் அசோக உத்தரவிட்டுள்ளார். இதன்படி குழுவின் செயற்பாடுகள் தொடர்பான அறிக்கையை வட்டார சுகாதார மருத்துவ அதிகாரிக்கு மாதந்தோறும் சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு நுழம்பு பரவும் அபாயம் அதிகம் உள்ள இடமாக அரசு நிறுவன வளாகங்களை அடையாளப்படுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரசு நிறுவனங்களின் டெங்கு தடுப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் குறிப்பிட்டார். அதன்படி அன்றைய தினம் அனைத்து ஊழியர்களின் பங்களிப்புடன் நுழம்பு பெருங்கும் இடங்களை கண்டறிந்து காலை 9 மணி முதல் 10 மணி வரை 1 மணி நேரம் டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என ரஞ்சித் அசோக தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் அதிக மதுபோதையில் குழப்பம் விளைவித்த பிக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
அனுராதபுரம் பகுதியில் அதிக மதுபோதையில் குழப்பம் விளைவித்து நபர் ஒருவரை தாக்கிய பௌத்த பிக்கு ஒருவரை பிரதேச மக்கள் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பௌத்த பிக்குவை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் அடிப்படையில் அவரை நீதிமன்றம் பிணையில் விடுவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன டான் குழுமத்திற்கு விஜயம் செய்தார். யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன டான் குழுமத்திற்கு விஜயம் செய்தார். இதன்போது நிர்வாக பணிப்பாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன் மற்றும் செய்தி ஆசிரியர் மாலினி அஜந்தன் ஆகியோரால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலேக நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனும் இணைந்திருந்தார். யாழ்ப்பாணம் புத்தூரில் 2 வீடுகளுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் புத்தூரில் 2 வீடுகளுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 25 பெண்கள் உட்பட 31 பேர் அச்சவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் பலர் தேடப்பட்டு வருகின்றனர். புத்தூர் கலையொளி கிராமத்தில் இளைஞர்கள் இருவரின் வீடுகளுக்குள் புகுந்த 50க்கும் மேற்பட்டோர் இருவரையும் தாக்கியதுடன் பெருமதியான பொருட்களையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளார்கள். 2 வீடுகளும் முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையில் 2 இளைஞர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் போது காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அச்சவேலி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார். பெண்களின் ஒளிப்படங்களை கணினியில் கிராபிக்ஸ் செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டார்கள் என்ற அடிப்படையில் 21 மற்றும் 25 வயதுகளுடைய இளைஞர்கள் இருவரின் வீடுகள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் அச்சவேலி போலீசார் தெரிவித்தனர். புத்தூர் கலையொளி கிராமத்தைச் சேர்ந்த பெண்களின் படங்கள் கணினியில் கிராபிக் செய்யப்பட்டு அசிங்கமாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டன என அச்சவேலி போலீஸ் நிலையம் ஊடாக சைபர் குற்றப்பிரிவில் 3 மாதங்களுக்கு முன்னர் முறையிடப்பட்ட நிலையில் காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படாமையே இந்த வன்முறைக்கு காரணம் என தெரிய வருகின்றது. அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இளைஞர்கள் இருவர் மீது சந்தேகம் கொண்டு அவர்களின் வீடுகளுக்குள் நேற்று முன்தினம் இரவு 11:30 மணியளவில் புகுந்த 50க்கும் மேற்பட்டோர் அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். அத்துடன் வீடுகளுக்குள் இருந்த பெருமதியான பொருட்கள் மற்றும் வீட்டு வளாகத்தில் இருந்த வாகனங்களையும் அடித்து உடைத்துள்ளனர். காயமடைந்த இளைஞர்கள் இருவரையும் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்வதை தடுத்த போதும் அங்கு வருகை தந்த போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் வன்முறை சம்பவம் தொடர்பில் மேலும் பலரை கைது செய்ய அச்சவேலி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நெல்லுக்கு உத்தரவாத விலையை வழங்குமாறு கூறி தம்புதேகமவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. நெல் 1 கிலோவிற்கு 130 ரூபாய் உத்தரவாத விலையை வழங்குமாறு கூறி அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனம் தம்புதேகமவில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. தம்புதேகம நகரில் ஒன்று கூடிய விவசாயிகள் நேற்று பிற்பகல் தம்புதேகம நகரில் எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் தம்புதேகம பஸ் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டமைப்பின் தலைவர் நாமல் கருணாரட்ன, உபதலைவர் சுசந்தகுமார் நவரட்ன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றிய அகில இலங்கை விவசாயிகள் சம்மேளன உபதலைவர் சுசந்தகுமார் நவரட்ன, கிலோ ஏகட்ட அவம சாதிக்கமில்ல ரூபாய் 130 லபாதென்ற கேன இல்லீம
ஒரு கிலோ நெல் உற்பத்திக்கு 90.50 ரூபாய் செலவாகும் என அரசாங்கமே கூறுகிறது. மகிந்த அமரவீரவிடம் கேட்கின்றோம், ஒரு கிலோ நெல் விவசாயிகளுக்கு 75 ரூபாய்களுக்கு விற்றீர்களா என நாம் கேட்கின்றோம். வரி உயர்த்தப்பட்டது, ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வந்ததும் அதனை தருவதாக கூறினார். நெல்லுக்கு 120 ரூபாய் விலை, யாழ்ப்பாணம் சென்று 100 ரூபாய் தருவதாக சொல்லி இன்று நெல் விலை 70 ரூபாய் குறைந்துள்ளது. அங்கு குழந்தைகளுக்கு பால் கொடுக்க கூட வழி இல்லை, மருந்துகளை பெற்றுக் கொள்ள வழி இல்லை, 3 வேளை சாப்பிடவும் வழி இல்லாமல் விவசாயிகள் தினம் தினம் கடன் வலையில் சிக்கி தவிக்கின்றனர். இது உங்கள் கண்களுக்கு புலப்படவில்லையா? நாங்கள் உற்பத்தி செலவை குறைத்து விலையை அதிகரிக்க சொல்கின்றோம், நீங்கள் அதை செய்ய தயாராக இல்லை எனில் விவசாயிகள் நாங்கள் நெல்லை கொடுக்க தயாரில்லை. உடனடியாக 1 கிலோ நெல்லின் விலையை 130 ரூபாயாக உயர்த்துங்கள், இல்லை என்றால் நெல்லை தரமாட்டோம். உற்பத்தி விலை 99 ரூபாய் என்றால் அதனுடன் 1:3 எனும் அடிப்படையில் குறைந்தபட்சம் 130 ரூபாய் கொடுங்கள். අද කන්න දෙහකට වඩා ගොවිතැන් කරලා වී ටික ගැට අරගෙන ඒ වී ගෙවල්ල තුල තියාගෙන ඉන්න සිද්ධ වෙලා තියෙනවා ගොවි ජනතාවට. வங்கி கட்டமைப்பிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கடன் மறுசீரமைப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். வங்கி கட்டமைப்பிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கடன் மறுசீரமைப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும், வங்கிகள் மீது மேலும் சுமைகளை சுமத்தக்கூடாது எனவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பின் போது முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் கடன்களை நிலையான தன்மைக்கு கொண்டு வர வேண்டும் எனில் சர்வதேச நாணயத்துடன் ஏற்படுத்தி கொண்டுள்ள இணக்கப்பாடுகளுக்கு அமைய 10 வருடங்களுக்குள் ஓரளவு ஸ்திரமான தன்மையை பேண வேண்டியது அவசியமாகும். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பின் போது அரசின் மொத்த நிதி தேவைக்காக பெறப்படும் கடன்களை குறைப்பது அவசியமாகும். அதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைகளை செயற்படுத்தினால் 12.7% குறைத்துக் கொள்ள முடியும். 13 விடவும் குறைந்த மட்டத்தில் அதனை பேண வேண்டும். அதனை சரியாக செயற்படுத்தினால் 3% அளவிலான இடைவெளியொன்று உருவாகும். இதனை சரியாக செயற்படுத்தினால் மொத்த தேசிய உற்பத்தி விகிதத்தின் கடன் தொகை 90% அடிப்படையில் 90% குறைவடையும். வங்கிகள் தற்போதும் அரசாங்கத்தின் கடன் சுமைகளை குறைப்பதற்கு அவசியமான பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளன. தற்போது 50%க்கும் அதிகமான வரிகளை வங்கிகளே செலுத்துகின்றன. அவற்றில் 30% நிறுவன வரியாகவும், 18% நிதி சேவை வரியாகவும், 2.5% சமூக பாதுகாப்பிற்கான உதவியாகவும் வழங்கப்படுகின்றது. வங்கி கட்டமைப்புகளை பாதுகாத்தல் மற்றும் வைப்பாளர்களின் பணத்திற்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாதவாறு பாதுகாத்தல் என்பன முதன்மை பொறுப்புகளாகும். அவர்களும் வரியினூடாக பொருளாதாரத்திற்கு திரைசீரிக்கும் பெருமளவான பங்களிப்புகளை வழங்கியுள்ளனர். வங்கிகளுக்குள் காணப்படும் கணக்கு வைப்பாளர்களின் கணக்குகளின் எண்ணிக்கை 57 மில்லியன்களாக காணப்படுகின்றது. நாட்டில் 20 மில்லியன் மக்கள் தொகையாக உள்ள போதும் 57 மில்லியன் வங்கி கணக்குகள் காணப்படுகின்றன. அந்த நிதிக்கு பாதிப்பு ஏற்படுமாயின் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். மத்திய வங்கி என்ற வகையில் வங்கி கட்டமைப்பை பாதுகாத்ததையே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் வங்கிகள் முடங்க போவதாக போலி பிரசாரங்கள் பரவின. அதனால் வைப்புகள் இல்லாமல் போய்விடும் என கூறப்பட்டது. இதனால் பலரும் வைப்புகளை மீளப் பெற முற்பட்டார்கள். வங்கி கணக்குகளை மீளப் பெற்றால் முழு பொருளாதாரமும் சரிவடையும். ஆனால் மக்கள் வைப்புகளை பாதுகாப்பதோடு 57 மில்லியன் வங்கி கணக்குகளையும் பாதுகாக்கும் செயற்பாட்டிற்கே முன்னுரிமை அளிக்கப்படும். அதுவே மிகப்பெரிய சமூக சிக்கலாகும். அதனால் வங்கி கணக்குகள் மீது கை வைக்கும் எண்ணம் இல்லை என குறிப்பிட்டார். ඔප්ෂන්ස් තුනක් තියෙනවා. එකක් මේ අර ISP වලට ඔෆර් කරපු විදියට එකක්, එහෙම නැත්නම් බයිලටරල් විදියට ඔෆර් කරපු රිසක්කරින් ඩොලර් වලින් දෙනවා නම්, එහෙම නැත්නම් 14 වරඩංගලක පින්නර් ලොතර් සීටින් විලේ අධිකරිකපඩ උල්ලද 14 வருடங்களுக்கு பின்னர் அபிவிருத்தி லொத்தர் சபை ஜூலை 6 முதல் லொத்தர் சீட்டின் விலையை 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. இந்த விலை அதிகரிப்பின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை வழங்கவும், ஜனாதிபதி நிதியம் மற்றும் மகாபுல கல்வி நிதியத்திற்கு பங்களிப்பினை வழங்கவும், உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு வருமானத்தை அதிகரிக்கும், அதேவேளை விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு ஆதரவளிக்க முடியும் என அபிவிருத்தி லொத்தர் சபை தெரிவித்துள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவர் என்கே ஏஜி நரகலா, அநாகத்தே வெனுவின் எதன விவித அரமுனு சந்தகா அமாத்தியான்ஷ மட்டமின்
ஆயத்தன மட்டுமே கொரோனா தொற்று நோய் மற்றும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை கடுமையாக பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது. இதன் விளைவாக லொத்தர் சீட்டுகள் அச்சிடும் செலவு கடுமையாக உயர்ந்தது. லொத்தர் அச்சிடும் நிறுவனங்கள் தங்கள் விலைகளை உயர்த்திய போதும் அபிவிருத்தி லொத்தர் சபை அதன் பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் வியாபாரத்தை தொடர்ந்து செயற்படுத்தியது. 2008 இதுபோன்ற நிலைமையை எதிர்நோக்கிய போது ஜனாதிபதி நிதியம் மற்றும் மகப்போல கல்வி நிதியத்தின் பங்களிப்பினை வழங்குவதற்காகவும் விற்பனை முகவர்களின் கமிஷனை அதிகரிப்பதற்காகவும் அபிவிருத்தி லொத்தர் சபை லொத்தர் சீட்டின் விலையை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு உயர்த்தியது. அதனூடாக சீட்டிழுப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டது. அதனை போல் தற்போது பொருளாதார வீழ்ச்சியாலும் லொத்தர் சபையின் அதிக செலவுகள் காரணமாகவும் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இதனால் அபிவிருத்தி லொத்தர் சபையின் லாபம் குறைந்துள்ளது. எனவே இதனை கருத்திற்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை வழங்கவும் ஜனாதிபதி நிதியம் மற்றும் மகப்போல கல்வி நிதியத்திற்கு பங்களிப்பினை வழங்கவும் 2500 விற்பனை முகவர்கள் மற்றும் 2000 விற்பனை உதவியாளர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தவும் அபிவிருத்தி லொத்தர் சபை ஜூலை 6 முதல் லொத்தர் சீட்டின் விலையை 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. குறித்த சீட்டிழிப்பு மூலம் அதிக பரிசுகள் வெல்ல முடியும் என்பதோடு பிரதான சீட்டிழிப்பின் அதே நாளில் நடத்தப்படும் 2வது வார சீட்டிழிப்பு மூலம் அதிக பரிசுகளை வெல்லும் வாய்ப்புகளையும் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. රටේ සුවිශාල කාර්යභාරයක් පිනුයි. மக்கள் நலன் பேணும் அமைப்பு யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டது. மக்கள் நலன் பேணும் அமைப்பு யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. குளக்கரை வீதி ராஜா பிளாசா ஒழுங்கையில் நேற்று மாலை புதிய கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமாகிய மைத்ரிபால சிறிசேன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் குழுவினர் பங்கேற்று கட்டடத்தை திறந்து வைத்தனர். கடந்த 1-2 முதல் ஒரு சர்வகட்சி மாநாடு ஒன்று நடைபெற்றது. தற்போதைய ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். அந்த மேடையில் திட்ட தெளிவாக சொன்னார், இந்த மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்ட மக்கள், அவர்களுக்கு தேவைப்படுகின்ற இந்த 13வது திருத்தச்சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துங்கள், அவர்களுடைய காணிகளை மறுபடியும் கொடுங்கள், அவர்களுடைய அரசியல் கைதிகள் என்று சொல்லப்பட்டவர்களை விடுவியுங்கள், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தீர்வை பெற வேண்டும் என்று அடித்து சொன்னார். பஸ்களுக்கான நடைமுறை கட்டண திருத்தம் பொருத்தமானது என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமன் விஜயரட்ன தெரிவித்துள்ளார். பஸ் கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்வது அவசியமற்றது என்று அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமன் விஜயரட்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ඒ කර්ම දුලාකටතේ සමාලෝචනය වුණා. ජාතික ප්‍රතිපත්තියේ ඒ තියෙන මූලධර්මයන් මත වරඩාන්ද බස් කටන திருத்தத்திற்கு அமைய இம்முறை பஸ் கட்டணத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவது அவசியமற்றது. நடைமுறை கட்டண திட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்தப்படுவது பொருத்தமானதாக இருக்கும் என்பதை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளோம். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் 20% பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எரிபொருள் விலை குறைப்புக்கு ஏற்ப பஸ் கட்டணம் குறைக்கப்பட்டது. பஸ் கட்டணத்தை குறைத்து பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சு முன்வைத்த கோரிக்கைக்கு ஆதரவாக செயற்பட்டுள்ளோம். பஸ் உதிரி பாகங்களின் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தோம். இருப்பினும் பல்வேறு காரணிகளால் உதிரி பாகங்களின் விலை குறைக்கப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் பஸ் கட்டணத்தை குறைத்தால் தனியார் பஸ் தொழில்துறையினர் பாதிக்கப்படுவார்கள். வருடாந்த பஸ் கட்டணத்தை திருத்துவதற்கு அமைய இம்முறை பஸ் கட்டணத்தில் மாற்றம் ஏற்படுத்துவது அவசியமற்றது என்பதை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் வலியுறுத்துகிறோம். இத்துடன் காலை நேர செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.